சமூக வலைதளத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய நர்சேனா பகுதியில் திக் விஜயா சிங் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார். இவனுக்கு சமூக வலைதளத்தில் ஒரு 25 வயது பெண் வந்து ஃப்ரெண்டாக வராங்க. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப சேட் பண்ணிக்கிறாங்க, அடிக்கடி பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய நட்பு இன்னும் காதல் அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் நேரில் மீட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதனால் வந்து அந்த பொண்ணு என்ன செய்கிறாங்கன்னா, என்னால் பார்க் பீச் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர முடியாது, ஸோ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாள். உடனே இங்கே விஜயா சிங் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்வீட் வாங்கிட்டு அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக போகிறாரு. அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க, உனக்காக ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பொண்ணும் நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லி நம்பி அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றாங்க. ஆனால் விஜயா சிங் அதுக்கு முன்னாடியே அந்த ஸ்வீட்டில் மயக்க மருந்து கலந்துருக்காரு. அந்த ஸ்வீட்டை சாப்பிட்ட உடனே அந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணு மயங்கி விழுந்த உடனே விஜயா சிங் அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அதை வீடியோவாக பதிவு செய்து கையில் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கிறது தெரிஞ்சு அந்த விஜயா சிங் கூட சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது அவர் வேகமாக அந்த வீடியோ எடுத்து காட்டுறாரு. இனிமேல் நீ நான் சொல்கிறது தான் கேட்கணும், இந்த வீடியோவை நான் சமூக வலைதளத்தில் வெளியிடாமல் இருக்கணும்னா நீ எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், நான் ஃபோன் போடும்போதெல்லாம் நீ பேசணும், நான் கூப்பிட்ற இடத்துக்கெலாம் வரணும்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாரு. போனது மட்டும் இல்லாமல் ஃபோன் போட்டு இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாரு, அப்பப்போ பணம் கேட்குறாரு. இந்த பொண்ணை தவறாக நடக்க சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டுருக்காரு. இதனால் ஆத்திரம் அடைஞ்ச இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா போலீஸார் வந்த இந்த பதிவை வந்து வழக்கு பதிவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விசாரித்து பார்க்கும்போது தான் விஜயா சிங் இது மாதிரி பல பெண்களை ஏமாத்திருக்கிற விஷயமே தெரிய வருது. இப்போ விஜயா சிங்கை போலீஸார் வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸார் வந்து தகவல் ஒன்றை வந்து வெளியிட்டிருக்காங்க. தயவு செய்து சமூக வலைதளத்தில் உங்களோட நண்பராக இருக்கக்கூடியவங்களை அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்க நம்பி தனியாக போகாதீங்க. அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட சேர்ந்து போய் பார்த்துட்டு ஃபேமிலியாக ஃப்ரெண்டாக இருங்க. இப்படி தனியாக போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை இழந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டும் வந்துட்டுருக்கு. ஸோ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மற்ற நபர்கள் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த செய்தி பல பயனுள்ளதாக வாலிபர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவை இப்போது சோஷியல் மீடியாவில் வந்துட்டு எல்லாருமே வைரலாக்கிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்டும் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் அவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப்